இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரிபாய் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா eken h9r ஆக்ஷன் கேமரா பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்புறம் ரிவ்யூ போடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா eken h9r. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கி ஏமாந்தோம். அது மாதிரி வந்து இந்த ஆக்ஷன் கேமராவில் வந்து ஏமாறலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் கேமராவில் வந்து என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கி ஏமாந்துதோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம வந்து ஏமாந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வள வள குழ குழந்தை பேச தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ சின்ன மேஜிக் ஜி பூம்பா. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா eken h9r லேட்டஸ்ட்டு வேரியண்ட்டு தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K ஆக்ஷன் கேமரான்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தாலே தெரியும் அந்த ஆக்ஷன் கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட தெரிகிற மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. eken h9r கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருவாங்க, 4K ஆக்ஷன் கேமரான்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4K 30fps அல்ட்ரா HD வந்து எடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 20MP லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேசிங் வந்து யூஸ் பண்ணாதான் நம்மளால் வந்து 30 meters வரைக்கும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சைடில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஹவுசிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேசிங் வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரேம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. மவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பார் மவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இதில் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் பேக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா eken h9r மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எல்லாத்தையும் வந்து லைனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் வந்து பெருசாக வந்து கொடுக்கல. ஸோ இதில் வந்து வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 170 degrees வந்து வைட் ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 5000 பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைட் ஆங்கிள்னு சொல்லலாம். மெயினாக வந்து இதோட குவாலிட்டி பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆக்ஷன் கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு டீட்டெயிலாக வந்து இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்ஷன் கேமராவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கா, அப்புறம் பில்டு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ரொம்ப வந்து பேசிகிட்டே இருந்தால ஓகே, பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் மட்டும் ஒட்டி கொடுத்துருவாங்க. உள்ள இருக்க அந்த ஆக்ஷன் கேமரா திருற மாதிரி பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஷன் கேமரா தான் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலாம். ரொம்ப கஸ்டமரில் அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸே எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேசிங் வந்து போட்டே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா நிறைய ஆக்ஷன் கேமரா பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. அது கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிமோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேமரா வந்து ஓரம் வச்சுருவோம். ஸோ பில்ட் குவாலிட்டி பார்க்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு கேமரா வந்து வாங்கியிருந்தோம். அந்த கேமரா பற்றி வீடியோலாம் பண்ணிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகெட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் கிடையாது பெருசாக வந்து. ஓகே, இதை வந்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க eken-ட்டு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மவுண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபைலாம் இந்த எப்படி கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கைடு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து கட்டிக்கிறதுக்கு. இந்த ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த ரிமோட்டை வந்து இதில் வந்து இது இன்செட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து கட்டிக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து ஒரு 4 ஸ்ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. எல்லா ஆக்ஷன் கேமராவும் தராங்க. எதுக்குன்றதும் கீழே கொடுங்க. அடுத்து ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கேமரா வந்து. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து
ஹெல்மெட் மவுண்ட்டுக்கு வந்து சின் மவுண்ட்டு பார்த்திங்களா, அந்த சின் மவுண்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து உள்ளே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் மவுண்ட். ஸோ சைக்கிளில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஹேண்டில் பார் மவுண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வந்து அந்த பின்னாடி வர கிளாஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் டேமேஜ் இல்லைனா வந்து ஸ்க்ராட்ச் எதாவது ஆச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் போர்ட்டில் பேஸ் பண்ணுறத ரெண்டு கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஹெல்மெட் வந்து பேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஒரு கேமரா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு சொல்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 360 மவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து எந்த சைடு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மவுண்ட் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மவுண்ட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒன்று வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரே ஒரு மவுண்ட் மட்டும் இருக்குது. மற்றபடி பாக்ஸில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எதுவும் தெரில. நம்ம வந்து ஏற்கனவே வாங்கின ஆக்ஷன் கேமராக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக மேஜராக என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே தெரில. எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம தான் வந்து வாங்கணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டினா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மொத்தமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லாமல் நம்ம வந்து ஏற்கனவே வாங்கின ஆக்ஷன் கேமரா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது வந்து கொடுத்துருவாங்க. பேட்டரி பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்னதான் வந்து பொருள் வந்து கம்மியாக இருந்தாலும் அதில் இருக்க குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ பழைய நான் ஏற்கனவே வாங்கின ஆக்ஷன் கேமராவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஐட்டம் கிட்ட வந்து இதில் வந்து வருது. டோட்டலாக வந்து நம்ம வந்து ஏற்கனவே வாங்கினது பார்த்திங்கன்னா 21 ஐட்டம் கிட்ட வந்துருந்தது. ஸோ இதில் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே வாங்கின கேமரா வந்து ஏன் அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கேன்னா அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது. பட் ஐட்டம்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஐட்டம்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதில் இருக்க குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஆக்ஷன் கேமராக்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கில் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த கேசிங்கோடு எனக்கு மொதல் நீங்கள் வந்து 30 meters வந்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது வித்தவுட் கேசிங் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது. ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 meters வரைக்கும் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ வாட்டரில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்தளவு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு கேமரா எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. 4K Action Ultra கேமரா வந்து இருக்குது. ஸோ eken பிராண்டிங் வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா 20 megapixel வந்து லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. மைக்ரோ எஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எஸ்டிஎம் போர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 32 GB மெமரி கார்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் வந்து எந்தளவு அதிகமாக போட முடியுமோ அந்தளவு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு கேப்சரிங் ஸ்பீடு வந்து நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-inch LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருவான். இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்து கொடுத்துருவான். வால்யூம் அப் அண்ட் டவுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருவாங்க. இந்த கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குதுன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஷட்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போடும்போது இண்டிகேஷன் பண்ணுறது வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பேட்டரி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து இதில் தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1050 mAh உண்டான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் சின்ன பேட்டரி தான். இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 1050 mAh உண்ட பேட்டரி வந்து வருது. இதோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 minutes தான் இதோட டியூரேஷன் வந்து நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக பற்றினா அதுக்கு வச்சு ஒரு 40 minutes வந்து எடுக்கலாம். ஸோ இதோட அதிகபட்சம் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 minutes வந்து நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ பேட்டரி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து நம்ம வாங்க தான் செய்யணும். இதே பழைய ஆக்ஷன் கேமராவில் நம்ம வந்து வாங்கினதில் வந்துன்னா ரெண்டு பேட்டரி வந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 50 to 10 minutes 10 minutes to 50 minutes இதுக்குள்ளே தான் இருந்து. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு பேட்டரி கம்பேர் பண்ணும்போது இது ஒரே பேட்டரி வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன நம்ம மோட்டர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கார்டு ஒட்டி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் இருக்குது பார்த்தீங்களா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்ட்டு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெசல்யூஷனில் போய் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா 1080p x 60 fps வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 1080p 30 frames இதுமாதிரி 2K அப்புறம் பார்த்தீங்கன்னா 4K இருக்குது. 4K வந்து 30 frames இருக்குது தான் எடுக்க முடியும். 720 வந்து 120 frames எடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில சில கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்ற வந்து
நமக்கு வந்து லூப் வீடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ ரெசல்யூஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், டைம் ஸ்லாப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூல் ஆப்ஸ் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட், அப்புறம் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோடு, ஸ்க்ரீன் சேவர், இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினலான்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அப்போட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி h9r அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் வந்து ஒரிஜினல் கேமரா தான். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்போட்டில் வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவும் எடுக்கலாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து வச்சு காட்டும்போது பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சாம்பிள் வீடியோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபோட்டோஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து சும்மா வந்து காட்டுறேன், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அளவு இருக்குன்னு. இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, அந்த ஃபோக்கஸ் வந்து ஆக மாட்டேது. மற்றபடி வைட் ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ மெயினாக வாங்குறதே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வைட் ஆங்கிளுக்காக தான் வாங்க போகிறோம். ஸோ ஃபோக்கஸ் அதெல்லாம் வந்து அந்தளவு தேவைப்படாது, மெயினாக வாங்குறதே வைட் ஆங்கிளுக்காக தான். ஸோ வைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து சில சாம்பிள் ஃபுட்டேஜஸ் வந்து பாருங்கள், வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, அப்புறம் ஃபோட்டோஸ் வந்து எப்படி. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து 1080p 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நடக்கிறோம், எதாவது ஸ்டெபிளைசேஷன் எல்லாம் எப்படி வந்து இருக்குது அது வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிளைசேஷன் வந்து கிடையாது. ஸோ வைட் ஆங்கிள் வந்து எந்த அளவு இருக்குன்றது வந்து பாருங்கள். நம்ம வீடியோ பற்றி டீட்டெயிலாக வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம், பைக்கில் வந்து மவுண்ட் பண்ணிட்டு எப்படி வந்து இருக்குதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றத வந்து மறக்காம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2.7K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, அதே நேரத்தில் ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நடந்து பார்ப்போம் இங்கேருந்து. ஸோ நடக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவு ஸ்டேக்கிங் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஓடலாம். ஸோ ஓடும் போது எந்த அளவு ஸ்டேக்கிங் இருக்கா இல்லையான்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட குவாலிட்டி இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எதில் வந்து ஷூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் வந்து கிடையாது, இதில் வந்து அதுவே இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து வைட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைக் சப்போர்ட் வந்து எந்த அளவு குவாலிட்டி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி வந்து எந்த அளவு இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது. ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம வந்து 720p 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 720p மட்டும் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து எடுக்க முடியும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம். அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எல்லா ரெசல்யூஷன்லையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். அப்புறம் வந்து எப்படி வந்து ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணுறதுன்ற வந்து டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது இந்த கேமரா பற்றி டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங் இருக்குது. ஸோ வாட்டரில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த எப்படி இருந்து இருக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டரில் வந்து டிப் பண்ணுவோம். ஸோ பக்கத்தில் வந்து எதுவும் குளம் கூட்டம் இப்போ வந்து தண்ணி இல்லாதனால நம்ம வந்து வீட்டில் இருக்க பக்கெட்லேயே வந்து தண்ணி பிடிச்சி அதில் வந்து முக்கி பார்க்குறோம். ஸோ தண்ணிக்குள்ளேயே வந்து இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும், எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் வாட்டரில் வந்து வச்சு பார்ப்போம். ஸோ எந்த அளவு கிளியராக இருக்குன்றது வந்து பாருங்கள். இது வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோடு போட்டால் தான் நீங்கள் வந்து அது வாட்டர் ப்ரூஃபாக மாறும். கேமரா மட்டும் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டினா கேமரா வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கேசிங் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 5000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் கேமரானே சொல்லலாம். இதில் இருக்க ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வீடியோ ரெசல்யூஷன் தான். இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவு வரது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் கிடையாது, இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கான். ஸோ இந்த 5000 பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். ஸோ இந்த கேமரா நீங்கள் வாங்கினா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன். ஸோ யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப்ஸ், அப்படிங்க மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பொருள் உடனே வரும்.